ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்ரா இந்தியன் ஃபுட்ஸ். நீங்கள் நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப ஒரு வெரைட்டியான பொடி வகை பார்க்க போகிறோங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் இட்லி பொடி. நம்ம பருப்பு வச்சு நம்ம பண்ணுற அதே இட்லி பொடி மாதிரி, நம்ம என்னது இன்றைக்கி மேஜரான ஒரு பொருளாக வந்து நம்ம தேங்காவை சேர்த்து, அதுவும் பச்சை தேங்காவை சேர்த்து நம்ம ஒரு இட்லி பொடி பண்ண போகிறோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டன்ட் சட்னி பொடி அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம். நீங்கள் வந்து அவசர நேரத்துக்கு சட்னி செய்ய டைம் இல்லை அப்படின்னா, நீங்கள் இந்த பொடி நீங்கள் ரெடிமிக்ஸ் மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டு கூட, நீங்கள் தேவைப்படும்போது நீங்கள் வந்து ஹாட் வாட்டர் கலந்து நீங்கள் இமீடியட் சட்னியாக கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதே நேரத்தில் இட்லி பொடியாகவும் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு வெரைட்டியான பொடி தேங்காய் இட்லி பொடி. அதை நம்ம எப்படி செய்கிறது, அதற்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படிங்கிற செய்முறை விளக்கத்தை நம்ம பார்த்துடலாம் வாங்க. இன்றைக்கி வந்து நான் வந்து ஒரு அரை மூடி தேங்காவை வந்து நான் துருவி எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளையல், அதுக்கப்புறம் வந்து நாலு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து, நாலு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, உங்கள் காரத்துக்கு தேவைக்கேற்ப நீங்கள் வந்து வரமிளகாய், அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை இலைகள். இதுதான் இதற்கு தேவையான முக்கியமான பொருட்களுங்க. இது நம்ம எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்துடலாம். நம்ம வந்து எல்லாமே வந்து ட்ரை ரோஸ்ட் தான் நம்ம பண்ண போகிறோம். எண்ணெய் சேர்க்காமல் நம்ம வந்து ஒவ்வொரு பொருட்களாக வந்து நம்ம தனித்தனியாக நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோங்க. எந்த அளவுக்கு நம்ம அதை வந்து ஈரப்பதம் இல்லாமல் நம்ம வறுத்து அதை ட்ரை பண்ணி நம்ம ரோஸ்ட் பண்ணுறோமோ, அந்த அளவுக்கு நமக்கு வந்து அது வந்து பொடி வந்து ஒரு நீண்ட நாள் கெட்டு போகாமல் இருக்கும். நான் இப்போ வந்து ஒரு வானொலி வச்சுக்கிறேன், வானொலி சூடுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வானொலி சூடுறதும் நான் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன் கடலைப்பருப்பு, அதுக்கப்புறமா வந்து உளுந்தம்பருப்பு, ரெண்டுமே ஈக்குவலாக எடுத்துருக்கேங்க. உங்களுக்கு வந்து குவான்டிட்டி ரேஷியோ வந்து நீங்கள் செய்கிற அளவுகள் தகுந்த மாதிரி நீங்கள் இது வந்து நான் வந்து நாலு டீஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைங்கிற அளவுக்கு நீங்கள் சம பங்கு எடுத்துக்கோங்க. இப்போ அதை வந்து ஒரு வானொலியில் சேர்த்து நல்லா அதோட நிறம் மாறி நமக்கு வாசம் நல்லா வரும், அந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம். மற்ற இட்லி பொடிகளை விட இது வந்து டேஸ்ட் வந்து உங்களுக்கு தேங்காய் சேர்க்குறதுனால ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இதே மாதிரி இட்லி பொடி ஒன்று ஆந்திரா ஸ்டைலில் நான் வந்து செஞ்சு காட்டிருக்கேன், கொப்பரை தேங்காயை வச்சு. இது வந்து நமக்கு பச்சை தேங்காய் வச்சு செய்ய போகிறதுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வறுபட்ட ஆரம்பிச்சிருச்சு, உளுந்து கடலைப்பருப்பு எல்லாமே நல்லா வறுத்து வந்திருக்கு. பார்த்திங்கன்னா அதோட நிறம் மாறி நல்லா மொறு மொறுன்னு வறுபட்டுருக்கு. இதை வந்து நான் எடுத்து ஆற வைக்கிறதுக்காக நான் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருக்கேங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம வந்து தேங்காய் வரமிளகாய் நம்ம ஒவ்வொன்றா வறுத்து எடுத்துக்க போகிறோம். நான் இப்போ வந்து ஒரு 15 அளவுக்கு நான் வரமிளகாவும் கருவேப்பில் இலைகளையும் சேர்த்து, கடாய் ஏற்கனவே நமக்கு வந்து நல்ல சூட்டில் இருக்குது அப்படிங்கிறதால நம்ம அதே சூட்டில் வந்து இந்த வரமிளகாவையும் இந்த கருவேப்பில் இலைகளையும் நம்ம வறுத்து எடுத்துடலாங்க. வரமிளகாய் நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இப்போ நம்ம இதையும் வந்து நம்ம ஒரு தனியான ஒரு பிளேட்டில் இதையும் வந்து சேர்த்து நான் ஆற வைக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளையல், அதையும் இந்த சூட்டில் நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். எள்ளோடு சேர்த்து நம்ம வந்து பெருங்காயத்தூள் வாசனைக்காக நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். நமக்கு ஜீரணத்துக்கும் அதிகமாகவே உதவி செய்யும் பெருங்காயம், அதனால் பெருங்காயத்தூளையும் நம்ம இந்த எள்ளோடு சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். எள்ளும் பெருங்காயமும் நல்லா வறுபட்டு வந்துருச்சு. எள்ளையும் நான் வந்து நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற பருப்பு கலவையில் சேர்த்து அதையும் இதோடு சேர்த்து ஆற விடுறேங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காய், பச்சை தேங்காய் துருவல, அதையும் நம்ம இந்த வானொலியில் சேர்த்து நல்லா அதோட ஈரப்பதம் போகிற வரைக்கும் நம்ம வறுத்தெடுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம ஈரப்பதத்தோடு நம்ம பொடி வச்சுருந்தோம்னா சீக்கிரமாக நமக்கு கெட்டு போகிற வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நம்ம வந்து இந்த தேங்காயை வந்து அதோட ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க. தேங்காயும் நல்லா தேங்காய் துருவல் அதோட நிறம் மாறி அதோட ஈரப்பதம் எல்லாம் விட்டு நமக்கு வந்து கொப்பரை தேங்காய் பதத்துக்கு கிட்டத்தட்ட வந்து நல்லா வறுபட்ட வர ஆரம்பிச்சிருச்சிங்க. அதோட அந்த பச்சை ஈரத்தன்மை எல்லாமே போயிட்டு இப்போ நமக்கு இந்த மாதிரி ஒட்டி கொப்பரை தேங்காய் மாதிரி நமக்கு அதோட நிறம் மாறி
ப்ரௌன் கலரில் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம நல்லா இதை வறுத்து எடுத்துக்கணும். இந்த பொடியிலே ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பும் இது தான். நம்ம தேங்காய் வந்து எந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுக்கிறோமோ அந்தளவுக்கு வந்து அது பொடியில் வந்து நமக்கு ரொம்ப நாள் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். இந்த அளவுக்கு நான் தேங்காயும் வறுத்து எடுத்துக்கிட்டேங்க. இந்த கலவை எல்லாமே நல்லா சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். சூடாகினதுக்கப்புறம் நம்ம இது எல்லாத்தையும் நம்ம வந்து மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக கல்லுப்பு சுவைக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். வரமிளகாய்களை முதல் நான் போட்டு சுற்றி எடுத்துக்கலாங்கிறதுனால நான் வந்து சரியாக அரைபடாதுங்கிறதுனால நான் முதல் மிளகாய்களை வந்து ரெண்டு ரெண்டாக உடச்சி சேர்த்துக்கிறேன் மிக்சி ஜாரில். அதுக்கப்புறம் நம்ம ஆறுன தேங்காய் பருப்பு கலவை எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மிக்சர் ஜாரில் சேர்த்து சுவைக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு தான் சேர்க்கணும். கல்லுப்பு சேர்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு வந்து இந்த கலவை வந்து கெட்டு போகாமல் இருக்கும். கல்லுப்பு எனக்கு எவ்வளவு தேவையோ அந்தளவுக்கு நான் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து முதல் மிளகாய் எல்லாத்தையும் நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி குறகுறப்பாக நல்லா சுற்றி எடுத்திருக்கேங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பருப்பு கலவை எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு கலவையிலேருந்து நம்ம வந்து மிளகாய் எல்லா கலவையும் சேர்த்து இந்த மாதிரி நான் ஓரளவுக்கு நர நரன்னு இருக்கிற மாதிரி நான் அரைச்சி எடுத்துருக்கேங்க. இட்லி பொடியாக நான் யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் வந்து இன்னும் எனக்கு ஃபைன் பவுடராக வேணும்னா நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அரைச்சிக்கலாம். இட்லி பொடினா ஓரளவுக்கு குறகுறப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதையே நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஃபைன் பவுடராக நீங்கள் அரைச்சி எடுத்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து சட்னி வேணும் அப்படிங்கிற நேரத்தில் அவசரத்துக்கு இதில் நீங்கள் தேவையான அளவு சேர்த்துக்கிட்டு சுடுதண்ணி சேர்த்து நீங்கள் கலந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு தாளிப்பு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக சட்னியாகவும் நம்ம இதை உபயோகப்படுத்திக்கலாம். 2-in-1 மிக்ஸுங்க இது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இது உபயோகமான ஒரு வீடியோவாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.